பிஜிஆர் எனர்ஜி பற்றி ஐபிஎஸ் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் அவர்கள் நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க, நிறைய முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க. கவர்னர் அவர்களை, ஆளுநர் அவர்களை சந்திச்சிருக்காங்க, புகார் அளிச்சிருக்காங்க. பிஜிஆர் எனர்ஜியினுடைய அந்த திமுகவினுடைய செயல்பாடு என்ன, அதனால தமிழக மக்களுக்கு என்ன நஷ்டம் அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும். அது என்னவோ தகுதி இல்லாத கம்பெனி, அதனால அதுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அந்த பிஜிஆர் எனர்ஜிங்கிறது இப்போ திமுகவினுடைய பினாமி கம்பெனி. இப்போ பேங்க்ல கொள்ளை அடிப்பாங்க. நான் ஒரு சினிமா காட்சியை சொல்றேன். பேங்க்ல கொள்ளை அடிப்பாங்க. பேங்குக்கு வெளியில ஒருத்தர் வண்டியை தயார் நிலையில வச்சிருப்பார். அவங்க எடுத்துட்டு வந்த உடனே வண்டியில ஏறிட்டு ஸ்பீடா போயிடும். வண்டி தயார் நிலையில ஒரு வண்டி இருக்கும். அப்படி மின்வாரியத்தில் கொள்ளையடிக்கிறத கடத்துறதுக்காக இந்த பிஜிஆர் எனர்ஜிங்கிற கம்பெனியை ஒரு கடத்தியாக, அந்த ரெடியாக இருக்கிற வாகனம் மாதிரி திமுக தயார் பண்ணுது அப்படிங்கிறது தான் உண்மை. அது எப்படின்னா, ஏற்கனவே 2008 ஜூன் 25 மூணு வருஷத்தில் முடிக்கிறதா, அது என்ன வேலைன்னா, இந்த மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் ஒரு 600 மெகாவாட்டு மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ஒரு இணையாக ஒரு அணுமின் நிலையத்தை உருவாக்கக்கூடிய பணியை 3550 கோடி ரூபாய்க்கு இந்த பிஜிஆர் எனர்ஜி எடுத்தது. 3 வருஷத்தில் அது முடிக்கணும். ஏன்னா கரண்ட்டுன்னா கரண்ட்டு எப்போ முடியுதோ அப்போது அது அட்டாச் ஆகணும். அப்போ தான் கரண்ட்டு கண்டினியூவாக இருக்கும். 3 வருஷத்தில் முடிக்கணுங்கிற வேலையை அந்த அவங்க வந்து அப்படி முடிக்கலை. 3 வருஷத்தில் முடிக்கலைன்னா என்ன ஆகும்னா, அதில் நிறைய விஷயம் இருக்குது. முடிக்கலைன்னா என்ன ஆகுங்கிறது நிறைய விஷயம் இருக்கு. முடிக்கலைன்னா என்ன ஆகும்னா, கரண்ட் பற்றாக்குறை வரும், மின் தடை வரும். மின் தடை வந்தால் அப்பப்போ கரண்ட் போயிடும், ஃபேக்டரி எல்லாம் நின்று போயிடும். அப்படின்னா அவசரமாக மின்சாரம் வாங்கிக்கலாம், எங்கேருந்தோ வாங்கிக்கலாம். அப்படின்னா 4 ரூபாய்க்கு வாங்குற மின்சாரத்தை 20 ரூபா 25 ரூபா 30 ரூபா அப்படின்னு வாங்கலாம். கவர்மெண்ட்லேயே அப்படி சட்டம் இருக்குது. அப்படியெல்லாம் அதிகமாக வாங்கிறது, வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் ஒரே ஆளாக இருப்பாங்க. வாங்கிறது இங்கே இருந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வாங்கின இடம் அவங்க யார் கொடுத்தாங்களோ, அதுவும் இவங்க, அதாவது இவர் ஆட்சியாளராக இருப்பார், அது கூட இவருடைய கம்பெனியாக இருக்கும். அப்போது 4 ரூபாய்க்கு வாங்கிறத 25 ரூபாய்க்கு வாங்கிறதுக்கு வாங்கலாம், வாங்கினா அது சரி, ஆடிட்டிங்கில் ஓகே அப்படிங்கிற நிலை வரணும்னா மின்சாரம் பற்றாக்குறை இருக்கணும். அப்போ மின்சாரம் பற்றாக்குறை இருக்கணும்னா அந்த பிஜிஆர் எனர்ஜி தயார் பண்ணக்கூடிய, மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த வேலை சுணக்கமாகணும். சுணக்கமாகனா மின் தடை வரும். இதுதான் அந்த விஷயம். அத மாதிரி 2008 ஒரு வேலையை துவங்கி 2011 முடிக்க வேண்டியவங்க முடிக்கல, 13 வரைக்கும் இழுத்து அடிச்சாங்க. அப்படின்னா அந்த கம்பெனிக்கு 2வது அதே மாதிரி வேலை கொடுக்க கூடாது. அவங்க டெண்டரே கோரக்கூடாது அப்படின்னுட்டு விலக்கணும். அவங்கள விலக்கக்கூடிய இடத்துல இருக்குது அந்த கம்பெனி. ஆனால் 2019 மீண்டும் அந்த கம்பெனிக்கு வேலை கொடுக்கப்பட்டது. அதிமுக ஆட்சி தான், 2019 வேலை கொடுக்கப்பட்டது. அந்த வேலை, ஒரு வேலையை எடுத்துக்கிறதா இருந்தால் 10% முன்பணம் கட்டணும். அதாவது
4,442 crore. 444 crore முன்பணம் கட்டணும். 444 crore முன்பணம் கட்டணும், 10%. அது அவங்க கட்டலை. கட்டாததுனால, கட்டலைன்னா அந்த ஒப்பந்தத்தை திரும்ப பெற்றுக்கொள்வார்கள், விலக்கி விடுவார்கள். மின்வாரியம் விலக்கி விட்டது ஒப்பந்தத்தை. 2021 ஏப்ரல் 23 அந்த ஒப்பந்தம் இல்லை, நீங்கள் முன்பணம் கட்டலை, அதனால் கேன்சல், ரத்து செய்யப்பட்டது. 21 ஏப்ரல் 23 அடுத்த மே மாதம் 7 திமுக அரசு பொறுப்பேற்குது. இப்போ மின்வாரியம் திமுக வசம், செந்தில் பாலாஜி வசம், அவர் தான் அமைச்சர். அவர் தான் இப்போ அரசு ஒன்று தான், ஆளும் கட்சிகள் மாறலாம், அரசு ஒன்று தான். அப்போ செந்தில் பாலாஜி தான் அதை நீக்கியிருக்கார் இப்போ, ஏன்னா முன்பணம் செலுத்தலை, அதனால் ரத்து பண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி, இன்னொரு பக்கம் திமுகவினுடைய எம்பி பில்சன்ங்கிறவர், வழக்கறிஞர், அவர் ஒரு பக்கம். அந்த பக்கமும் திமுக, இந்த பக்கமும் திமுக. நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில் வழக்கு. பிஜிஆர் எனர்ஜிக்கு மீண்டும் ஒப்பந்தம் தரணும் அப்படிங்கிறது வழக்கு. யார்கிட்ட கேட்குறாங்க? செந்தில் பாலாஜி கிட்ட தான் கேட்கறது, அவரும் திமுகவர். யார் கேட்குறா? வில்சன் கேட்குறாரு, அவரும் திமுக எம்பி. அப்போ அந்த வழக்கு என்ன ஆகும்? பாதியும் பிரதியும் ஒரே அண்ணன் தம்பியாக இருந்தா, ஒரே கட்சியாக இருந்தா வழக்கு என்ன ஆகும்? கொடுக்கலாம் அப்படின்ட்டு மீண்டும் கொடுக்குறாங்க. 4,442 crore அந்த உபகரணங்கள், அந்த மின் உற்பத்திக்கான அந்த பொருட்கள் தயாரிக்கிறது, அதை மெயின்டைன் பண்ணுறது, அந்த மாதிரி வேலைகளுக்காக மீண்டும் 4,442 crore ஒப்பந்தம் தரப்படுகிறது. அப்போது 444 crore முன்பணம் செலுத்த முடியாமல் இருந்த கம்பெனி எப்போ? ஏப்ரல் 23 வரைக்கும். மே மாதம் 7 மேலே அந்த பணம் அந்த கம்பெனிக்கு வந்துடுது. எப்படி வந்தது? திமுக சார்பாக வந்துடுது. அப்படி அதனுடைய ஒப்பந்தம் விலக்கி கொள்ளும் போது அந்த கம்பெனியினுடைய ஷேர் 46.50 இருந்தது. திமுக ஆட்சிக்கு வரும்போது மே மாதம் 7 46.50 இருந்தது. இன்றைக்கு அந்த கம்பெனியினுடைய ஷேரு 102.50 ஆயிடுச்சு. 120% கூடி போச்சு ஷேர். இப்போ 444 crore கட்ட முடியாம ஒப்பந்தத்தை இழந்தது பிஜிஆர் எனர்ஜி. திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த பணம் வந்துடுச்சு. ஆட்சிக்கு வந்த அன்னைக்கு மே மாதம் 7 அந்த கம்பெனியினுடைய ஒரு ஷேர் 46.50 இருந்தது. இப்போ 102.50 ஆயிடுச்சு. 120% ஏறி போச்சு. இவ்வளவு பணத்தை இந்த குறுகிய நாளில் பிஜிஆர் எனர்ஜியில் கொண்டு குவிச்சது யாரு? பிஜிஆர் எனர்ஜிக்காக நீதிமன்றத்தில் முறையிட்டது யாரு? திமுக. யாரை எதிர்த்து முறையிட்டது? திமுக அரசு எதிர்த்து. இப்ப இதுல என்ன புரியுது? பிஜிஆர் எனர்ஜி திமுகவினுடைய பினாமி கம்பெனி. அந்த பிஜிஆர் எனர்ஜி நினைச்சா கரண்ட் கட்டு வரும். செந்தில் பாலாஜி ஆட்சிக்கு வந்த உடனேயே சொல்லிட்டாரு, தமிழ்நாடு மின்மிகை மாநிலம் இல்ல. மின்மிகை மாநிலம் இல்லைன்னு அர்த்தம் கரண்ட் கட்டு வரும். இப்ப கூட நான் கரண்ட் கட்டில இருந்து தான் வர்றேன், கேள்விப்படுறோம். கரண்ட் கட்டு வருது, திமுக வந்த உடனே கரண்ட் கட்டு வரும்.
என்ன இது திமுக வந்த உடனே கரண்ட் கட்டு வந்துட்டு அப்படின்னு ஆச்சரியமா கேட்ட உடனே, இது கரண்ட் கட்டு எப்படி வர்றதுன்னா என்னுடைய எனக்கு எப்படி தோணுதுன்னா அவங்களா பீஸ் குடிங்கிறது அப்புறமா சரிங்கிறது. கரண்ட் போகும் வரும், திமுக வந்து அது நடக்கும். இப்ப நடக்குது, இப்பெல்லாம் கரண்ட் கட்டு இருந்துட்டு தான் இருக்கு. இப்படி கரண்ட் கட்டு இருக்குது அப்படிங்கிறது அரசினுடைய பதிவேட்டில் கரண்ட் கட்டு இருக்கு அப்படிங்கிறது பதிவானால் அரசாங்கம் மின்சாரத்தை என்ன விலை கொடுத்தும் வாங்கலாம். பிஜிஆர் எனர்ஜி மாதிரி கம்பெனிகள்ல இருந்து வாங்குவாங்க. அப்படி எங்க இருந்து வாங்குறாங்களோ அந்த கம்பெனியினுடைய உரிமையாளர்களும் திமுக காரங்களை தான் இருப்பாங்க. யார் ஆர்டர் கொடுக்கிறாங்களோ அவங்களும் திமுக தான் அப்படி இருக்கும். அப்போ 4 ரூபாய்க்கு ஒரு யூனிட் 4 ரூபாய், ஆனா 25 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு வைங்க, அப்ப 21 ரூபாய் அதுல மிச்சம் இருக்கு இல்லையா? இந்த 21 ரூபாய் மக்களுடைய வரி பணம் சுரண்டப்படுகிறது. இதுக்காகத்தான் பணமே இல்லாததுனால திவாலாகிவிட்ட காரணத்தினால ஒப்பந்தத்தை இழந்து இருந்த ஒரு கம்பெனி திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த 10% கட்டுறதுக்கான நிதியும் வந்துடுது. அந்த கம்பெனியினுடைய அசட்டும் 120% உயர்ந்து விடுகிறது. அதனுடைய ஷேர் 120% உயர்ந்துச்சு. அந்த கம்பெனிக்காக வாதிடக்கூடியவர் திமுக வழக்கறிஞர் வில்சன். திமுக பிஆர்டி எனர்ஜிய பினாமி கம்பெனியா வச்சிருக்கு. எதுக்கு பேங்க்ல கொள்ளை அடிக்கிறப்போ எதுக்கு ஒரு வண்டி ரோட்ல ரெடியா இருக்கு? எடுத்துட்டு வந்த உடனே ஸ்பீடா போறதுக்கு தான். எதுக்கு பிஜிஆர் எனர்ஜியே திமுக தயாரா வச்சிருக்கு? மின்வாரியம் மூலமா சுரண்டதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு. எப்பவுமே மின்வாரியம் கடன்ல தான் இருக்கும். இப்பவும் ஒரு 15,000 கோடி அது கடன்ல தான் இருக்கு. கடன் தான், தமிழக அரசும் கடன்ல தான் இருக்கு. மாசம் 10,000 கோடி கடன் வாங்குறதாக சொல்லப்பட்டது. 9-10 மாசம் தான் ஆயிருக்கு, ஆனா அதுக்குள்ளாடி 130,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இன்னும் வரக்கூடிய வருஷத்துல 90,000 கோடிய கடன் வாங்குவாங்களாம். எதுக்கு இந்த கடனை வாங்குறாங்க? அதனுடைய கடன் வாங்கி அதனுடைய திட்டம் என்ன தமிழக மக்களுக்கு சொல்லியிருக்காங்களா? இல்ல. அதனுடைய திட்டம் என்னன்னா, கடன் வாங்குற தொகையில ஒரு பாதி தொகையை கமிஷன் அடிக்கிறது தான். 3 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டு தமிழ்நாடு அரசுக்கு, 3 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டு தமிழ்நாடு அரசுக்கு. வருஷம் 1 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசுல இருந்து நிதி வருது பல்வேறு திட்டங்களுக்காக. அது உட்பட 3 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டு மத்திய அரசினுடைய நிதியில தான் பட்ஜெட்டே போடுறாங்க. இந்த 442 கோடி ரூபாய் கூட மத்திய அரசிடம் இருந்து கடனாக பெறப்பட்டதுதான். இப்ப கூட ஐபிஎஸ் அண்ணாமலை சொல்லியிருக்காங்க, ஐபிஎஸ் அண்ணாமலை அவர்கள் இப்ப கூட சொல்லியிருக்காங்க, நீர்ப்பாசனத்துக்காக 900 கோடி ரூபாய் மத்திய அரசுல இருந்து வந்திருக்கு. கீழ்பவானி அணை சார்ந்த நீர்ப்பாசனத்திற்காக 750 கோடி ரூபாய் வந்திருக்கு. அந்த 750 கோடி ரூபாய கபலீகரம் பண்றதுக்காக பாசன சபைகளுக்கு திடீர் தேர்தலை நடத்தி திமுக காரங்களையே தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது கண்டிக்கத்தக்கது, எனவே மறு தேர்தல் நடத்த வேண்டும் என்று ஐபிஎஸ் அண்ணாமலை அவர்கள் இப்ப கூட கோரிக்கை வச்சிருக்காங்க. நீர்ப்பாசனத்துக்கு கூட 900 கோடி ரூபாய் மத்திய அரசு தான் தருது. மின்வாரிய வளர்ச்சிக்காக மத்திய அரசு தான் நிதி தருது. தமிழகத்தில் நிதி வழங்குவது மத்திய அரசு, அந்த நிதியில ஒரு கமிஷன் சம்பாதிக்கிறது, பங்கு போடுறது, அதுதான் மாநில நிர்வாகம், அததான் திமுக செய்யுது.
இந்த மின்வாரியத்தை பொறுத்த மட்டும் மின்வாரியத்தில் சுரன்றது, மின்வாரியத்தில் கொள்ளையடிக்கிறது, அதை மின்தடைய காரணமாக காட்டி செய்யறது, அப்படி செய்யறதுக்கு ஏதுவாக செய்யக்கூடிய வகையில் தன்னுடைய கையில் ஒரு கம்பெனி வச்சுக்கணும். அந்த மெயின்டெனன்ஸ் கம்பெனி நம்முடைய கம்பெனியாக இருக்கணும். அதனால பிஜிஆர் எனர்ஜி பணம் இல்லாமல் இருக்கு, நம்மகிட்ட தான் நிறைய பணம் இருக்க, நம்ம கொடுப்போம். கொடுத்து பிஜிஆர் எனர்ஜியை தயார் பண்ணி நம்முடைய பினாமி கம்பெனியை வைத்துக் கொள்ளலாம் என்பதுதான் திமுகவினுடைய திட்டம். அதை முறியடித்து இந்த சுரண்டலிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும், மக்கள் பணம் விரயமாக கூடாது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம், ஐபிஎஸ் அண்ணாமலை அவர்களுடைய திட்டம். எனவேதான் பிஜிஆர் எனர்ஜி என்பது திமுகவினுடைய பினாமி கம்பெனி. பினாமி கம்பெனியை வைத்துக்கொண்டு இந்த திமுக மக்களை சுரண்டுகிறது, சுரண்டலிலிருந்து மக்களை காப்பாற்றுவோம் என்று முழு மூச்சாக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. வணக்கம்.